அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இலங்கை நிந்த ஊர், நிந்த ஊருங்கிற ஊரில் இருந்து முகமது ஜமீல்ங்கிறவர் கேட்குறார். காசிம் பாவா முகமது ஜமீல் என்ன கேட்குறாருன்னா, ஆயிரத்தோர் இரவு கதை உண்மை சம்பவங்களா, இக்கதையில் கலீபா மாமூன் ரசீதும் இடம்பெறுகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அரபு இலக்கியத்தில் வந்து ஆயிரத்தோர் இரவு அரபு கதைகள் என்று ஒரு நூல் இருக்கிறது, அல்ஃபுல் லைலா ஒ லைலா, அல்ஃபுண்ட ஆயிரம், ஆயிரம் இரவும் இன்னொரு இரவும் அப்படிங்கிறது அந்த நூலுக்கு பேர். இந்த நூல் என்னன்னு கேட்டால், இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட நூல் உலகத்தில் எழுதப்பட்டதே கிடையாது. ஆயிரத்தோர் இரவு அரபு கதைகள்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஆபாசமாகவும், கதைகள்ங்கிற பேரில் முழுக்க முழுக்க அந்த செக்ஸ் சம்பந்தமான விஷயமாகவே இருக்கும். அந்த கதைகளில் பூராவும் என்ன இருக்கும்னு கேட்டால், மனைவிமார்கள் புருஷனுக்கு எப்படிலாம் துரோகம் செய்வார்கள்ங்கிறது, அந்த மாதிரி வந்து அந்த மன்னருடைய மனைவி அடிமையோடு போய்விட்டால் அப்படி, இந்த மாதிரி தான் கதையே. கதை பூரா என்னவாக இருக்கும்னு கேட்டால், இவ்வளவு கேவலமானதாக தான் இருக்கும். துவக்க காலத்தில் வந்து இது ஒரு நூறு கதைகளை கொண்டதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நூலுக்கு பேர் கூட அல்ஃபுல்ல இல்லான்னு இருக்கலை. பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இங்கே கதைகளாக இதே ஸ்டைலில் கதைகளை சேர்த்து 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 ஆயிரத்தோரு இரவு கதைகள்னு சொல்லி இது பலருடைய கை வண்ணத்தில் உருவானது. ஆரம்பத்தில் நூறு கதைகளை கொண்டதாக இருந்தது. இந்த பாரசீக பேர்கள்லாம் பாரசி பேராக தான் வரும். அதில் உள்ள சாரியார்னு வரும், மனைவி செகர்தா என்ன செகர் சதாவா செகர் சதாண்டு வரும், இதெல்லாம் அரபி வார்த்தையே கிடையாது, இதெல்லாம் பாரசீக வார்த்தை. இந்த பாரசீகர்கள் இந்த மாதிரி என்ன செய்வானுன்னா, கதைகளை விரும்புவாங்க. அவங்க மொழியில் உள்ளது அப்படியே அரபியில் மொழிபெயர்த்து அதில் கொண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதை சேர்த்துட்டாங்க. அல்புல்லைலாங்கிற ஆயிரத்தி ஒரு இரவுங்கிறது, இதில் வந்து ஆயிரம் கதை இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த அல்புல்லைலா உள்ள கதைகள் அடிப்படையாக நம்ம நாட்டில் சினிமாக்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. அலிபாபா அலிபாபா அதில் ஒரு கதை, அலிபாபாவும் 40 திருடருங்கிறது இருக்குல்ல, அந்த ஆயிரத்தி ஒரு கதையில் அந்த ஒரு கதை. அதே மாதிரி அலாவுதீன் அற்புத விளக்கும், அதுவும் அந்த ஆயிரத்தி ஒன்றில் உள்ளது தான். இது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி கதைகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து அதுவும் சிந்து பாத் இருக்குல்ல, அதெல்லாம் கூட அதில் உள்ளது தான். சிந்து பாத் போவார்ல, திருந்தந்திலாம் போடுறான்ல, அது எல்லாமே அதிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட கதை தான். இப்படியாக உள்ள ஒரு விஷயந்தான். ஆனால் அதை படித்தோம்னு சொன்னால், ஒரு இஸ்லாமியர்கள் கூட கேவலம் கட்டவங்கன்னு காட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர, அதை ஒரு இலக்கியமாக ஒரு அங்கீகரிக்கவே முடியாது. அதுவும் மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை ஒரு 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 ஆபாச அடல்ஸ் ஒன்லி புத்தகமாகத்தான் பார்ப்பார்களே தவிர, அதில் எந்த ஒரு விஷயமே ஒரு கரெக்டானதாக இருக்காது. அது இஸ்லாத்து அல்லா ரசூலுங்கிற வார்த்தையை மட்டும் போட்டுக்கிட்டு, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு வார்த்தையை போட்டுக்கிட்டு இவங்க அசிங்க அசிங்கமாக என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இதுக்கு இஸ்லாத்து சம்மந்தம் கிடையாது. மாமூன் ரசீது கலீபாக்கள் பேர்லாம் வர கதை தானே, யார் பேர் வேண்டாலும் வரும், அந்த பேர் வரும், பாரசி மன்னர்கள் பேர் வரும், முன்னோர்கள் பேர் வரும். இந்த மாதிரியான பேர்களை வைத்து அந்த கதைகளை என்ன செஞ்சுருக்காங்க, புனைந்திருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு கதையும் உண்மை கிடையாது, எல்லாமே கற்பனையான ஒரு கதை தான். அதை பெண்கள் வந்து எப்படி வந்து இப்போ நாடகங்கள்லாம் சொல்லித்தர்றாங்க இல்லை, எப்படி கணவனுக்கு துரோகம் செய்வதுங்கிறதுக்காக சீரியல் ஓடுதல் அந்த காலத்தில், இதுக்கெல்லாம் முன்னோடி இதுதான், இது அந்த மாதிரி தான். அதாவது கணவன் இருக்கும் பொழுது கணவனுக்கு எப்படி துரோகம் செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான புஸ்தகம் தான் இது. இதை தமிழ்லேயும் கூட ஆயிரத்தோர் இரவு அரபு கதைகள்னு மொழிபெயர்த்து அதை எடுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. வழங்குதா, இது நமக்கு உடன்பாடான விஷயம் கிடையாது, நம்ம தீயிட்டு கொடுத்துறதுக்கு ஒரு தகுதியான ஒரு புஸ்தகம் இது, சரியா?